வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் கோல்ட் சீட் ஸ்கீம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன், கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெவன் மந்த் ஸ்கீம் கோல்ட் சீட்டில் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு சிட்க்கும் வந்து ஒரு கிஃப்ட்க்கு வந்து கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க. அப்பப்போ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க கிஃப்டோட ஐட்டம்ஸ் என்னென்ன கிஃப்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த 2022-23க்கு என்னென்ன லேட்டஸ்ட்டு லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல், ஒரு கோல்டு சீட்க்கு நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கலாம். அதாவது எப்படி அப்படிங்கிறதையும், நான் எவ்வளோ ரூபாய்க்கு சீட்டு போட்டேன் அண்ட் எத்தனை கிஃப்ட்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது எல்லாமும் தேவைப்படும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், அது மூலமா ஒரு சிலருக்கு கண்டிப்பா நான் போடுற பதிவுகள் பயனுள்ளதா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ்லேருந்து நமக்கு வந்து கோல்ட் சீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 500 ருபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 1000 ருபீஸ்க்கும் வந்து சில கிஃப்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 கிஃப்ட் இருக்குது. ஸோ அதில் எது வேணுமோ நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த சீட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 1500-3000, அதுலேயும் ஒரு 6 ஐட்டம்ஸ் வந்து இப்போ காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து 3500-7000 ருபீஸ் இருக்குது, அதுலேயும் வெரைட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா கிளியராக புரியும் நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதில் இப்போ நீங்கள் சிட்டு போட போகிறீங்க அப்படின்னா, இதில் உங்கள் பட்ஜெட் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் சிட் போடுறீங்களோ அதுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்கோ அதில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு 5000 ருபீஸ்க்கு சிட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக 5000 அப்படின்னு போடாமல் அதே வந்து நீங்கள் 500, 1000, 1500 அந்த மாதிரி 3-4 சிட்டாக போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை புக் போடுறீங்களோ அத்தனை கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எது யூஸ் ஆகும் தேவைப்படும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிட் போடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பெரிய கிஃப்ட்டே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 5000 ருபீஸ்க்கு ஒரே கிஃப்ட்டாகவும் வாங்கலாம். இல்லை நீங்கள் நிறைய அந்த 1000 இருக்கிற ப்ராடக்ட் வேணும், எனக்கு வந்து 1500 ப்ராடக்ட் வேணும், 500 வேணும் அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதெல்லாம் கூட தேவைப்படும் நினைச்சீங்கன்னா, அதோட சைஸு அதோட கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்துட்டு நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம கிஃப்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் போடுற அமௌண்ட்டை பொறுத்து, நீங்கள் வந்து ஒரு 5000 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 கிஃப்டாவது வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி பெரிய கிஃப்டாக வேணும், ஒரே கிஃப்டாக இருந்தால் கூட பெரிய கிஃப்டாக வேணும், அது எனக்கு தேவை அப்படிங்கிறவங்க, நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு என்ன கிஃப்ட் வருதோ அதையே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10000 ருபீஸ்க்கு வந்து சிட் போட்டிருந்தேன். அந்த 10000 ருபீஸ்க்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, 10000 ருபீஸ்க்கு வந்து சிட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10000 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 6 புக் போட்டிருந்தேன், 6 ஸ்பிளிட் பண்ணி போட்டதுனால எனக்கு வந்து 6 கிஃப்ட் கிடச்சிது. பாருங்கள், மொத்தம் 4, 5, and 6 கிஃப்ட்டு வந்து நான் வாங்கினேன். 10000 ருபீஸ்க்கு நான் வந்து சிட் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 5000 ருபீஸ்க்கு வந்து சிட் போட்டிருந்தேன். அப்போ வந்து எனக்கு 2 கிஃப்ட் வாங்கினேன், நான் 2 புக்காக போட்டு வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டிலும் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கியிருந்தேன் நான். அப்போது வந்து 5000 ருபீஸ் ஜிஆர்டிலையும், 5000 ருபீஸ் வந்து நான் லலிதாலையும் போட்டிருந்தேன். அதில் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ அது முடிஞ்ச அப்புறமா வந்து நான் இந்த சிட் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து இருந்த கிஃப்ட்ஸில் நான் வந்து சூஸ் பண்ணேன். அப்போது மொத்தமாக நான் இங்கேயே 10000 ருபீஸ் போட்டதுனால நான் வந்து 6 புக் போட்டேன். ஸோ அதனால் அந்த 10000 ருபீஸ்க்கு எனக்கு 6 கிஃப்ட் கிடச்சிது. ஸோ இதில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு சாஸ்பேனு. ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த சாஸ்பேன் வந்து ஓரளவுக்கு சின்ன சாஸ்பேன் தான். நான் வந்து அந்த ஆரிச்சிட்டு ரேட்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, 500,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்போ என்ன அவைலபிள் இருந்ததோ அந்த கிஃப்ட் வந்து நான் வாங்கினேன். ஸோ அதில் வந்து இந்த கிஃப்ட் ஒன்று, இது வந்து ஒரு சாஸ்பேனு, உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து ஒரு கிஃப்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்டனோட ஹாட் பாக்ஸ் இருக்குது, அது வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ரெண்டு வாங்கினேன் நான் ஹாட் பேக். ஏன்னா நம்ம டெய்லி வந்து நம்ம சமைக்கிறத வந்து எடுத்து வைப்போம் இல்லையா, ஸோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். இதே மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. நான் இன்னும் ரெண்டு மூணு வச்சுருக்கோம். ஏன்னா டைனிங் டேபிளில் நம்ம வைக்கிறப்ப ஹாட் பேக்கில் வச்சிட்டோம்னா சமைச்சு வைக்க நமக்கு சூடாகும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இட்லி தோசை எது இல்லை சாப்பாடு எது செஞ்சாலும் வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த கலர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு வாங்கினேன். ஏன்னா நிறைய நமக்கு வந்து ஹாட் பேக் வந்து அடிக்கடி யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று அண்ட் இந்த கலர் ஒன்று. ஸோ இதில் ரெண்டு கிஃப்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும், இது வேறு கலரு. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது இல்லாமல் வேறு ரெண்டு கலர் சூஸ் பண்ணுன்றதுக்காக இந்த ரெண்டும் யூஸ் வாங்கினேன் நான். அண்ட் இது வந்து எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு பொருள். ஸோ இது இன்னும் எடுத்து வைக்கணும். அடுத்தது பழைய ஹாட் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடியெல்லாம் உடஞ்சிருச்சு நம்ம அடிக்கடி கீழே போட்டு போட்டு. ஸோ அடுத்தது இன்னொரு கிஃப்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடாய் மாதிரி ஒன்று வாங்கினேன். இந்த கடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎன் பிராண்டோடது. ஸோ இதுவும் வந்து நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய், கிட்டத்தட்ட 4500 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய். ஸோ இது நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 10,000 சீட்லேயே வந்து இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இது பார்க்குறப்ப சரி நம்மளும் சிட் போடணும் அண்டு கோல் சேவ் பண்ணணும் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மூலயமா நீங்களும் சேவ் பண்ணி நிறைய சிட்ஸ் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வாங்கின கிஃப்ட் இது, இது பாருங்க கடாய். இது வந்து நல்ல கெப்பாசிட்டி 4500 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய். இது நமக்கு நிறைய யூஸ் ஆகும். லார்ஜ் குவான்டிட்டி ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அவள் ஸ்கூலுக்கு இதில் இருக்கிறது இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கலர் லாவெண்டர் கலர் ஆக்சுவலி அதில் இருந்தது. அண்டு நான் முன்னாடி 5000 சிட் போட்டிருந்தேன்னு சொல்லலையா, அதுலேயும் இதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கெட்டிலும் வாங்கியிருந்தேன் அப்போ 5000. அந்த பாட்டில் வந்து என்னோடய பையன் கொண்டு போயிட்டாங்க. ஸோ என் பொண்ணு வந்து இதே மாதிரி வேணும்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் சிட் போடும்போது வந்த இந்த பாட்டிலை வந்து என் பொண்ணு வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் உள்ளே வந்து பாட்டில் இல்லை, இருந்தாலும் அந்த பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்காக காமிக்கிறேன் இது. அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த 10,000 ருபீஸ்க்கு வாங்கின கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.